நாளைக்கு ரொம்ப அற்புதமான பூஜை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எப்படி வழிபடணும், எந்த நேரம் உகந்ததாக இருக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நவராத்திரியினுடைய ரொம்ப விசேஷகரமான ஒரு பூஜை. அஷ்டமி நவமியில் வரக்கூடியதாக இருந்துருக்கு. நம்ம செய்யக்கூடிய தொழில் தான் முதற் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாள். முதற் கண்ணே நம்ம தொழில் தான். தொழில் இருக்கங்காடி தான் ரெகக்னேஷன் இருக்குது நமக்கு இல்லையா. இந்த தொழில் எப்போவுமே குறை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த தொழிலில் இன்னும் மேன்மை பெறுறதுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவாள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, நாம் தொழிலில் இன்னும் வாய்ப்புகள் அதிகரித்து நல்ல அந்த தொழிலுக்குண்டான பண வரவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு, திறமைக்குண்டான பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஆயுத பூஜை தான். இந்து தர்ம சாஸ்திரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பக்தி ஸ்ரத்தையான பல காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் தொழிலுக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆயுத பூஜை, நீங்கள் கம்பெனி வச்சுருக்கேன், ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காத்தால 10:45 11:45 மணிக்குள்ளே சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய மிஷின், நம்மளுடைய ஆஃபீஸ் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கு அழகாக மாவளை கட்டி, தோரணம் வச்சு, கரும்பு வச்சு, சந்தனம் குங்குமம் இட்டு, சுவாமி படத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் இட்டு, வாழை இலை வச்சு, பொறி வச்சு, பிரசாதம் வச்சு, தேங்காய் பழம் உடைச்சி, எல்லா மிஷினுக்கும் எலுமிச்சம்பழம் வச்சு, ஒரு ஹோமம் பண்ணி, கணபதி ஹோமம், துர்கா ஹோமம், திருஷ்டி ஹோமம் போன்ற ஹோமங்களை செய்துவிட்டு, காலையில் 10:45 to 11:45 மணிக்குள்ளே புஸ்தகங்கள்லாம் செக் புக்கெல்லாம் வச்சு, நம்ம பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாரப்பாவை மனசில் வேண்டிக்கணும். இறைவா, எனக்கு இத்தனை நாள் தொழில் வரத்தை நீ கொடுத்துருக்க, இன்னும் ஒரு வரம் வேண்டும், இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காரோ, எனக்கு தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சவாலும் இதை பண்ணுவோம், வீட்டில் பண்ணலாம், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அடுத்த வருஷமே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் தொழில் விருத்திகாரத்துக்கும் இந்த வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை 108 நாமங்களை சொல்லுங்கள். மகாலட்சுமியே நமஹா, மகாலட்சுமியே நமஹா, ராஜராஜேஸ்வரியே நமஹா, ராஜராஜேஸ்வரியே நமஹா, இப்படி சுவாமியினுடைய நாமங்களை சொல்லி வழிபடுங்க, குங்குமார்ச்சனை பண்ணுங்கள். அது செய்து முடித்ததுக்கப்புறம் தீப ஆராதனை காண்பித்து, பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழத்தை வச்சு திருஷ்டி எடுத்து, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா, உங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய தோட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவங்களுடைய பேர் நட்சத்திரங்கள்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணி, அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுங்கள். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி உற்சவங்களில் பிரதானமாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை தான். துர்காம்பாளுடைய பல அனுகிரகம் திருஷ்டியை போக்கும், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எல்லையற்ற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஆயுத பூஜை வழிபாடு. நாளைக்கு காத்தால இந்த ஆயுத பூஜை வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். யாரெல்லாம் தொழில் ரீதியான கஷ்டங்கள் இருக்கோ, அந்த தொழில் ரீதியான கஷ்டங்களை அறவே தூக்கி எறியக்கூடிய சக்திகள் கொண்டது இந்த அம்பிகையோட வழிபாடுன்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.